பழனிசாமி தயவு செய்து அண்ணன் உன்னை பெருமையோடு அழைத்தார். அதுக்கு நீங்கள் நியாயமாக சொல்ல வேண்டியது, கோர்ட்டினுடைய தீர்ப்பையும் தவறாக பேசுகிற நிலையிலே பேசி நான் வரலீங்க பேசுவங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த தலைவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தயாராக இல்லை. பழனிசாமி நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. இங்கே போட்டிருக்கீங்க பாருங்கள், கழக சட்டத்திட்ட விதி. உங்களை ஏமாத்திட்டுருக்காங்க பக்கத்தில். உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவுன்னு எனக்கு தெரியும். இந்த ப்ரெஸ் முன்னாடி பழனிசாமி வந்தால் நான் நிற்க தயார். ரெண்டு பேரும் சட்ட ரீதியாக விளையாடுவோம், வாங்க நீங்கள். கமான், அந்த பொதுச்செயலாளர் பதவி மீண்டும் அடைய துடிக்கின்ற நீங்கள் பதவி வெறிபிடித்தவரா அல்லது ஓபிஎஸ் அண்ணன் பதவி வெறிபிடித்தவரா? 2008 இவர் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து அம்மாவால் நீக்கப்படுகிறார். அப்ப 2008 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மனு போட்டீங்களே, ஆதாரத்தோட கொண்டு விட்டுருமா வெளியில? நானு நீங்க திரைமறைவில் இருந்துட்டு அரெஸ்ட் ஆகாம கொடநாடு கேஸ்ல இருந்து யார் யாருக்கு மனு போட்டு எந்தெந்த திமுக காரங்களோட உறவு வச்சிருக்கேன்னு வெளியில வருவோம், விட மாட்டோம். இணைந்து செயல்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க, உதயகுமார் இருக்காருல்ல, அங்கே ஒரு பயில்வான், அவருடைய ஏரியாவிலெல்லாம் பட்டாசு வெடிச்சு மகிழ்ச்சியாக அந்த தொண்டர்கள் வரவேற்றிருக்காங்க. இதை திமுக அலுவலக சாவி ஒப்படைப்பு விவகாரத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போட்ட இதை வந்து நீதிபதி ஏற்க மறுத்திருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் இன்னும் பார்க்கல, அந்த தீர்ப்பை பார்க்கல, அது பார்க்கப்படும். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், திருமதி சசிகலா, அவங்க எல்லாரும் ஒரு சேர்ந்து இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? எல்லோரும் ஒருங்கிணைந்து போவோம் என்பதுதான் எனது எண்ணம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு ஒரு நன்மையை பெயர்க்கும் என்று எண்ணியே அந்த தீர்ப்பை வரவேற்றோம். அப்படித்தான் அந்த தீர்ப்பு அமைந்திருந்தது, நீங்கள் அறிவீர்கள். தீர்ப்பை வெற்றிகரமாக பெற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தன் பக்கம் தீர்ப்பு வந்துவிட்டது என்கின்ற ஒரு பெரிய ஆரவாரமோ தலைகணமோ இல்லாமல் இன்றைய தினம் காலையில் எங்கே போனாலும் சரி, அது எங்களது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளருக்கு வேண்டுகோளாக மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு போனாலும். அதேபோல் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மிஸ்டர் வைத்தியலிங்கம், அண்ணன் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு மனோஜ் பாண்டியன், கூப்பா கிருஷ்ணன், இப்படி அனைத்து நிர்வாகிகள், எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள், இப்படி பல இடங்களில் மக்கள் சொல்லுவதெல்லாம் எனக்கும் சேர்த்து என்னை பார்க்கின்றவர்களெல்லாம் கட்சியில் அடிச்சுக்காதீங்க, வேண்டாம், அதை விட்டுட்டு தயவு செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக போங்க, அப்போ தானே நீங்கள் திமுகவை எதிர்கொள்ள முடியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிந்திருந்து எப்படி எதிர்கொள்ள முடியும், யோசனை பண்ணுங்க சார். இது தலைவரும் அம்மாவும் வளர்த்த இயக்கம், இந்த தகராறு இப்படியே போனால் எப்பொழுது முடியும் என்பதுதான் அவர்களது மக்களுடைய பொதுவான கேள்வியாக இருக்கிறது. தொண்டர்கள் மனதிலும் இப்படியே நாம் அடித்து கொண்டே போனால் இது சிதறுண்டு சிதைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் வழக்கிலே வெற்றி பெற்ற, மிக தெளிவாக சொல்கிறேன், வழக்கு நீதிமன்றத்திலே வெற்றி பெற்ற நிலையில் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற பதவியை 5 வருட காலம் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தொடர்ந்து நீடிப்பார்கள் என்பதையெல்லாம் நீதிமன்றம் கருத்திலே கொண்டு அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் இதிலே வெற்றி பெற்ற ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எப்பொழுது போல பெரிய மனதுடன், மிக பெரிய மனதுடன் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், மீண்டும் முன்பிருந்து அதான் சொல்லிகிட்டே இருப்பார், கழகம் காப்பாற்றப்பட வேண்டும், ஆகவே அனைவரும் ஒருங்கிணைந்து சென்றால் இந்த கழகம் காப்பாற்றப்படும், நடந்ததை மறப்போம், நடந்தவைகளை விட்டுவிடுவோம் காலையில் சொன்னார். நீங்கள்லாம் பார்த்தீங்க, திரும்பி கேள்வியை கேட்டீங்க, ரெண்டு பேர் விட்டு போச்சு, அதையும் நீங்கள் கேட்டீங்க, அதுக்கும் அவர் சரி என்று ஒப்புக்கொண்டார். அது கட்சியினுடைய சீஃப் என்ற முறையிலே ஒரு ஒற்றுமைக்கு வித்திட்டு அழைப்பு விடுக்கிறார். அடுத்து இது என்ன பண்பாடுன்னு பாருங்கள், அதுக்காக தான் ப்ரெஸ் மீட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை கூட வேணான்னு விட்டுருவோம், அண்ணன் வைத்தியலிங்கமோ மனோஜ் பாண்டியனோ நானோ ஜெயசிட்டியன் பிரபாகரோ எல்லாரும் உட்காந்து பேசும்போது அவரை தரக்குறைவாக பேசுவதையும், தேவையில்லாது அவரது புதல்வர் ஒரே ஒரு எம்பி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஒட்டி ஏடிஎம்கேன்னு இருக்க பேர் இருக்கிறதுக்கு மிஸ்டர் ரவீந்திரநாத் காரணம், அவரையும் இழிவாக பேசுவது, பதவி வெறிப்பிடித்தவர் என்று சொல்வது, இந்த சட்டத்திட்டமே தெரியாமல் பழனிசாமி இருந்திருக்காரு என்று தான் எனக்கு வருத்தம்.
ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இல்லை பழனிசாமி கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் வரேன். பழனிசாமி பழனிசாமி நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. இங்கே போட்டிருக்கீங்க பாருங்கள், கழக சட்டத்திட்ட விதி. உங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க பக்கத்தில். உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவுன்னு எனக்கு தெரியும் பர்சனலாகவே, ஏன்னா உங்களுக்கும் புரியும். இங்கே என்ன இருக்குது, நான் திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி கோர்ட்டு சொல்லிடுச்சையா, கழக சட்டத்திட்ட விதி 43 பின் வருவனற்றை உள்ளடக்கியதாக திருத்தப்படும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. இந்த சட்ட திட்டங்களின் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக ஒருங்கிணைப்பாளர், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர்கள் பதவிகாலம் 5 வருடம் என்ற விதியை மட்டும் மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ உரியதல்ல. பழனிசாமி ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து போட்டமே செயற்குழுவில் அந்த தீர்மான காப்பி. இதில் வந்து நேராக வரேன் நான், வேணாம் நீ எங்கே கூப்பிட்டாலும் வரேன். இந்த ப்ரெஸ் முன்னாடி பழனிசாமி வந்தால் நான் நிற்க தயார். ரெண்டு பேரும் சட்ட ரீதியாக விளையாடுவோம், வாங்க நீங்க கமான். யார் பெரிய சீனியர் அட்வொகேட்லாம் எனக்கு தேவையில்லை. இங்கே வந்து நில்லுங்க, என் பக்கத்தில் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்களாம் நானும் பார்த்துடுறேன். அதை நான் ரொம்ப நீட்டாகவே போகணும். சட்டவிதி 20 திருத்தி தான் 43 கொண்டு வந்து 12/9/2017 அந்த இதை கொண்டு போய் பொதுக்குழுவில் வைக்கணும்னு சொல்லும் பொழுது இது கட்டுப்படாது. திருத்தவோ மாற்றுவதற்கோ 5 வருடம் ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாளரையும் மாற்ற முடியாதுங்கிறது தானே சட்டவிதி. இது ஏன் காலையில் உளறீங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் என்ன பேசுகிறாருன்னு புரிய மாட்டேங்குது. அவர் பாட்டுக்கு உளறுறாரு. தான் இன்றைக்கி சொன்னார் பாருங்கள், பிரிவு உபச்சார விழா மாற்றி பிரிவு விபச்சார விழா. ஏன் உனக்கு தான் பேச வரல, யாராவது என்ன மாதிரி ஒரு ஸ்போக்ஸ் பர்சனையாவது வச்சுக்கோ பக்கத்தில். வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா பதவி வெறி. யாருக்கு பதவி வெறி? இப்பயே வெளியில் போய்டுறேன் நான். அடுத்த நிமிஷம் ஓபிஎஸ்ஆர்னு பேசலை. எங்கே நாங்கள் எல்லாருமே அதே முடிவு தான். அவரும் பேச மாட்டார். தவறாக எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை பேசியிருக்காரா ஓபிஎஸ்ஆர்னு? தவறாக ஒரே ஒரு இடத்துல பேசியிருக்காரா? இல்லை இந்த செயற்குழு தீர்மானத்தை நிறைவேற்றி பொதுக்குழுக்கு போகணுன்ற நிலையில் இருக்கப்போ என்றைக்காவது வேறு எதாவது சொன்னாரா? 23 ரெசுலேஷனுக்கும் ஒத்துக்கிட்டு தானே சைன் பண்ணார். அதுதானே பொதுக்குழுக்கு போகிற நிலைமை. ஒற்றை தலைமை என்று சொன்னது யார்? ஒற்றை தலைமை என்று வேண்டும் என்று கேட்டது யார் சொல்லுங்கள்? நியாயமாக பேசுவோம் நம்ம. அதை உருவாக்கினது யார்? குளித்து போட்டது யார்? பிரச்சனை பண்ணது யார் கட்சியில்? இன்றைக்கி பேசுகிறார் பதவி வெறி பிடித்தவர். ஏன் சொல்லுவீங்க சார்? 11 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வந்து நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு அன்றைக்கு விட்டு கொடுத்தார் பாருங்கள். அவர் பதவி வெறி பிடித்தவர். இந்த ஆட்சி தொடர சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரதமர் கூட சமாதானம் செஞ்சு வச்சார்னு சொன்னாங்க. அதையும் பண்ணார். தங்கமணியும் வேலுமணியும் போய் கெஞ்சினாங்க. அடுத்த கெஞ்சல் தங்கமணியும் வேலுமணியும், அண்ணா இந்த தடவை இவர் முதல்வர், அடுத்த தடவை நீங்கள் முதல்வர், வந்து என் முன்னாடி வச்சுட்டு கேளுங்க நடந்ததா இல்லையான்னு. அப்படிலாம் சமாதானப்படுத்தினீங்க. கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் என்ன அறிவித்தார், அது கட்சிக்கு செய்த துரோகம். நீங்கள் சொல்கிற மாதிரி அது பதவி வெறி. அண்ணா விட்டு கொடுத்துடாதீங்க எதிர்கட்சி தலைவரை பதவியை. உங்களை தான் அம்மா முதலமைச்சராக 2 முறை செய்தார்கள். அப்புறம் முதலமைச்சரானீங்க. 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்த ஒரு பெரிய அனுபவம் இருக்குண்ணா. அண்ணா ப்ளீஸ் விட்டு கொடுத்துடாதீங்கன்னு தொண்டர்களும் மற்றவங்களும் காலில் விழுந்து கேட்டப்போ கூட தகராறு பண்ணி எதிர்கட்சி தலைவரை வாங்கினீங்க. அன்னைக்கு கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தனபால் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அண்ணன். அதையும் ஒத்துக்கலையே. யாருக்கு பதவி வெறி? பழனிசாமி பழனிசாமி நீ கோச்சிக்கூடாது. நீ தான் அமைப்பு செயலாளர், நீங்கள் தான் அமைப்பு செயலாளர், நீங்கள் தான் மாவட்ட செயலாளர். இப்போ தான் இந்த கொடநாடு பிரச்சனைக்கு பின்னாடி மாவட்ட செயலாளர் தூக்கி கையில் கொடுக்குறீங்க. நீங்கள் தான் மாவட்ட செயலாளர், நீங்கள் தான் தலைமை நிலைய செயலாளர், நீங்கள் தான் இணை ஒருங்கிணைப்பாளர், அங்கே இருக்க வட்டத்து கூட நீங்கள் தான் செயலாளர். இத்தனை பதவிகளை வைத்துக்கொண்டு ஒரு ஆள் ஒருத்தர் விடாமல் இத்தனை வருஷம் வச்சுருந்தீங்களே கையில், யாருக்கு இங்கே பதவி வரி? வாங்க பேசுவோம், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம். வீடு வீடு உங்கள் கையில் இருக்கும், ஹைவேஸ் உங்கள் கையில் இருக்கும், ஹோம் உங்கள் கையில் தான் வச்சுருப்பீங்க, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, சீஃப் மினிஸ்டராகவும் இருப்பீங்க. பேசலாமா பதவி வெறியை பற்றி? இது எந்த பதவி வெறி? ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் பதவி வெறி. இனிய தொண்டன் கூட பெரிய நிலைமைக்கு வந்துடலாம். ஏதாவது ஒரு தொண்டனை சொல்லிவிடுங்க சார், அண்ணனை வேணால் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி ஒதுங்க சொல்கிறோம். எந்த பதவியை வகிக்க மாட்டோம். எங்களது தெய்வம் நாடு போற்றி நல்ல திட்டங்களை எல்லாம் தந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா வகித்த பொதுச் செயலாளர் பதவி வகிக்க மாட்டோம். தந்தை பெரியார் இடத்திலிருந்து பிரிந்து வந்த பேரறிஞர் அண்ணா இந்த இயக்கத்திற்கு எப்பொழுதுமே தலைவர் இல்லை, அந்த நாற்காலி காலியாக இருக்கும் என்று சொல்லி எப்படி பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கி பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் அதை வழிநடத்தினார்களோ
அந்த பதவியில் அந்த அம்மாவை அவமானப்படுத்தி மிகவும் வேதனையோடு சொல்கிறேன், அந்த பொதுச்செயலாளர் பதவியை மீண்டும் அடைய துடிக்கின்ற நீங்கள் பதவி வெறிபிடித்தவரா அல்லது ஓபிஎஸ் அண்ணன் பதவி வெறிபிடித்தவரா? ஏன் எடுத்த தீர்மானத்தை மாத்துறீங்க இப்போ? ஆகவே உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறது கொள்ளையடித்த கூட்டம். இந்த பிடபிள்யூடி தானே 4,800 கோடியில் இங்கே இருக்க போலீஸ் கூட்டு வந்து விசாரணை பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி டிவிஎஸ்சி பெட்டிஷன் போட்டு கொண்டு வருது. சார் ஓப்பனாக பேசுகிறேன் சார், அவர் நல்லெண்ணத்தில் காலையில் கூப்பிட்டார் அண்ணன், மக்கள் சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு நைட்டெல்லாம் யோசனை பண்ணி தான் கூப்பிட்டார். அது ஆலோசிப்புன்னு சொல்லலாம், பேசலான்னு சொல்லலாம், இல்லை மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறார் ஓபிஎஸ் அண்ணன்னு, அது ஓபிஎஸ் அண்ணன் சொன்னதை நீங்கள் வந்து பேசலாம். பாருங்க அந்த இழவு விழுந்த வீடு மாதிரி இருக்குங்க, ஒருத்தர் முஞ்சிலே சிரிப்பு இருக்கா பார்த்தீங்களாங்க? எல்லாம் சொன்னாலும் ஜாலராக அடிச்சுட்டு சுற்றி அப்படியே நின்றுட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த விஷுவில் நீ என்ன பேசுகிற உனக்கும் புரியல, பக்கத்தில் இருக்க கேபி முனுசாமிக்கும் தெரியல. ஆகவே அழைத்தோம் பெரிய மனிதருடன், பெரிய மனிதராக உயர்ந்த உள்ளத்துடன் எங்களது தலைவர் அழைத்தார். அப்படி தேவையில்லாமல் இதை பேசிட்டு போனார் நாங்கள், ரொம்ப வேதனையாக இருக்குது. 2,667 பேர் கரெக்ட் அவர்கள் தான் இதயம். யார் அவர் சொல்கிறார் காலையில்? அப்போ 1.5 கோடி பேர் யார்? இதை நான் தான் கிளறினேன். 1.5 கோடி பேர்னு அம்மா சொன்னாங்க, 15 லட்சம் இருந்தது தலைவர் இருந்த காலத்தில், 1.5 கோடியாக மாறிச்சு. மாற்றிய அம்மா பின்னால் 4 வருஷம் முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்களே, கட்சியில் எல்லா பொறுப்பையும் எடுத்தீங்களே, 1,50 1,60 இருக்கணும். இல்லை 1 லட்சம் பேரை கட்சி விட்டு எடுத்துட்டீங்க, 1,49 ஆகணும். அது என்ன எப்போ பார்த்தாலும் 1,50 1,50, 1.5 கோடி 1.5 கோடி, நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்ன்ற மாதிரி நியூஸுக்காக சொல்கிறதா? அது அது ஏறாது இறங்காதா? அந்த பட்டியலுங்க என்ன விளையாட்டுருக்கீங்க? அப்புறம் ஆஃபீஸிலேருந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது என்ன எங்கள் தேடிட்டு போயிட்டாங்க? எங்கள் அப்பா விட்டு டாக்குமெண்ட்டா இல்லை உங்கள் அப்பா விட்டு டாக்குமெண்ட்டா தெரியாமல் கேட்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி கட்சியினுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அங்கே யார் வச்சுருந்தா? இல்லை இணைந்து செயல்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறேன்? அதான் சார், இணைந்து செயல்பட வாருங்கள் என்று தந்தை பேர் இருந்துச்சார் அண்ணா வழியில், தம்பி வா தலைமை ஏற்க வான்னு சொல்லி கூப்பிட்டார். ராவலரை கூப்பிட்ட மாதிரி எப்படியோ அவர் கூப்பிட்டார், நல்ல மனதோடு கூப்பிட்டார். நாங்கள் கூட சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம், அந்த தலைவன் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இப்போ பாருங்கள், இப்போ மதுரையில் அந்த உதயகுமார் இருக்காரில்ல, அங்கே ஒரு பயில்வான், அவருடைய ஏரியாவிலெல்லாம் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக அந்த தொண்டர்கள் வரவேற்றிருக்காங்க. இதை நாடு பூரா அப்படி ஒரு செய்தி போகுது. ஏன்னா கட்சி கொடியேந்திய தொண்டனுக்கு தான் சார் கல்ல ரத்தம் தான் சார் வருது அவனுக்கு. இந்த கட்சி உடைய உடைய யாருக்கு லாபம்? அந்த திமுகவே விரும்பவில்லை, ஒரு நேஷனல் பார்ட்டி உள்ளே வந்துடும்னு நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 55 ஆண்டு காலமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் கலைஞரும் அம்மாவும் மாறி மாறி ஆண்டார்கள் என்பது தான் வரலாறு. அதுக்கே ஆப்பு வைக்கிறீங்க எலெக்ஷன் பதவி வெறி இல்லைன்னா எதுக்காக தர்மவீதம் நடத்தினாரு? பொதுக்குழுவில் வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன். தர்ம யுத்தம் நடத்தணும், அதோடு மாத்திரம் இல்லையே. இந்த முதலமைச்சர் ஊழல்வாதின்னு சொன்னார், அதையே விட்டுட்டீங்க. 11 MLA எதிர்த்து வாக்களித்தார்கள், அதையே விட்டுட்டீங்க. அதற்கு பின்னாலே இதே தங்கமணி வேலுமணி ரெண்டு பேரும் வந்து தான் பிரதம மந்திரி கூப்பிட்றாங்கன்னு கூப்பிட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்றதை அவர் ஓப்பனாக உடைச்சிட்டார். அதுக்கு பின்னாடி அப்பொழுது ஏன் தேவைப்பட்டார்? தர்ம யுத்தத்தில் இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் சொன்னவர் தலைமையேற்க வேண்டும் என்று ஏன் போய் காலை கையை பிடித்து அழைத்து வந்தீர்கள்? யார் தப்பு? அப்போ ஏன் ஏற்றுக்கிட்டீங்க? அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தான் ஏன் சொன்னீங்க? என்ன சார் நியாயம் சொல்லுங்கள் சார். பார்ப்போம். இல்லை ஓபிஎஸ் தான் தூது விட்டார், அப்போவுமே ஓபிஎஸ் தான் தூது விட்டார் அப்படின்றார். தர்மயுத்தம் நேரத்தில் அவர் தான் தூது விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. நாடு நீங்கள் தானே பார்த்துட்டு சுபாஷ், நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு யார் தூது விட்டாங்க. லேட்டாக வர வர விடாமல் அடித்து மோதிக்கிட்டு போய் அங்கே நின்று மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன் இருந்து அத்தனை பேர்த்தையும் பிடிச்சி பேசி 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 வர வரைக்கும் பக்கு பக்கு பக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்லி இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்களே. சார் இன்னொரு உண்மையை சொல்கிறேன், பழனிசாமி தயவுசெய்து அண்ணன் உன்னை பெருமையோடு அழைத்தார், அதுக்கு நீங்கள் நியாயமாக சொல்ல வேண்டியது. கோர்ட்டினுடைய தீர்ப்பையும் தவறாக பேசுகிற நிலையிலே பேசி நான் வரலீங்க பேசுவங்கன்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் அந்த தலைவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தயாராக இல்லை. பெரும்பான்மை அவருக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை, என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஏதாவது சொன்னால் பரவாயில்லன்னு அண்ணன் நினைக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலை இல்லை, ஏனென்றால் நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். சாவி விவகாரத்தில் வந்து உச்சநீதிமன்றம் உங்கள் கோரிக்கை வந்து நிராகரிச்சிருக்கு சார். அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், பொதுமக்களும்
தொண்டர்களும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற நிர்வாகிகளிடத்திலும் அவரை சார்ந்தவர்களிடத்திலும் நியாயம் கேட்கிறோம். வா என்று ஒற்றுமையாக போக அழைத்தால் வரமாட்டேன் என்று சொல்லுபவர் நல்ல மனிதரா? சர்வாதிகார போக்கு யாரிடம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ அதிமுக அலுவலக சாவி ஒப்படைப்பு விவகாரத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை போட்ட இதை வந்து நீதிபதி ஏற்க மறுத்திருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்திருக்கு அது மாதிரி தீர்ப்பு. ஆமாம், அதை நான் இன்னும் பார்க்கல, அந்த தீர்ப்பை பார்க்கல, அது பார்க்கப்படும். இந்த தீர்ப்பு இப்படி வந்திருக்கு, அந்த தீர்ப்பு என்ன என்பதை வாண்டு கோத்துருக்கு. அழைப்பு கொடுத்தீங்க, இவர் அழைப்பை ஏற்க மறுத்துட்டாரு. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போட்டிருக்காரு? அடுத்த கட்டமாக பன்னீர்செல்வம் சொல்வதை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் ஆதரவு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போ ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், திருமதி சசிகலா, அவங்க எல்லாரும் ஒரு சேர்ந்து இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் தான் காலையில் கேட்டீங்க, அண்ணன் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தார், அப்புறம் அவங்களும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டார். நானும் அங்கே இருந்தேன். அது அவருடைய கருத்து பதில். எல்லோரும் ஒருங்கிணைந்து போவோம் என்பது தான் எனது எண்ணம். ஆனால் சார், ரெண்டு காலில் தானே சார் நடக்க முடியும், தவிட முடியும்? நாலு காலில் போய் தானே சார் கீழே விழுந்து ஆட்சியை வாங்கினீங்க? அப்புறமா அந்த அம்மா வேண்டவே வேண்டாம், சசிகலா என்கின்ற சின்னம்மா வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க. இன்றைய தினமும் அவருக்கு பிறந்த நாள் நீடு வாழட்டும், வாழ்த்துக்கிறேன், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, இது பண்பாடு. ஆகவே என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா சார், இதே பழனிசாமி தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி சில உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீடியா 2008 இவர் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து அம்மாவால் நீக்கப்படுகிறார். அருமைக்குரிய அன்பு சகோதரர் மனோஜ் பாண்டே எனக்கு வரும்போது ஞாபகம் பண்ண, 2008 நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்டு இவருக்கு ஒரு எம்ஜிஆர் என்ற துணைச் செயலாளர் பொறுப்பை அம்மா கொடுக்கிறார்கள். கோபமாக நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் மேடையில் இருக்க அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிடுவார், அவ்வளோ நல்ல மனுஷன். ராஜன் செல்லப்பாவை சொல்லிட்டார் ஒரு நாள், ராஜன் செல்லப்பா மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன். அவர் பின்னாடி உட்காந்துட்டு, அண்ணன்னு நான் உயிரோடு இருக்கேன்னா இங்கே தானே இருக்க ஸ்டேஜில்ங்கிறாரு. அப்படிப்பட்ட மனிதர் அப்பப்போ உல என்னென்ன வருதோ அதெல்லாம் உளருவார். அம்மா அதை சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்க, மன்னிச்சிருங்க, மக்கள் காலில் விடறோம் தெரியாமல் சொல்லிட்டேன்னு கேட்டவர். அவரையும் எடுத்துட்டாங்க, எடுத்து அவைத்தலைவராக போட்டாங்க பொருளாளர்லேருந்து. அப்போ 2008 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மனு போட்டிங்களே, ஆதாரத்தோடு கொண்டு விட்டுருமா வெளியில்? நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு. எல்லோரும் சேர்ந்தால் தானே திமுகவை இணைக்க முடியும், திமுகவை எதிர்க்க முடியும், இணைந்தால் தானே எதிர்க்க முடியும். அப்போ பிரிஞ்சு நிற்கிறேன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி தானே வெற்றி பெறும். அப்போ யார் திமுகவுக்கு உதவியாக இருக்கா? இது மாதிரி ஒரு ஆட்சியே கிடையாது, மிகவும் அமைதியான ஆட்சி இந்த சட்டமன்றத்தில், அமைதியான சட்டமன்றத்தை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். என்னென்ன செங்கோட்டையன் பேசினார், ஆர்பி உதயகுமார் மிக சிறந்த அரசு பேசினார். உதயகுமார் சட்டம் ஒழுங்கை நிர்வாகிப்பதில் இது போன்ற அரசே இல்லை பேசினீங்களா இல்லையா? படத்திறப்புக்கு நேராக வந்து உட்காந்துட்டு 20 பேசுனீங்களே பழனிசாமி, ரெக்கார்டோடு இருக்க கலைஞர் வரலாறு எல்லாம் சொன்னீங்களே. என்னங்க ரவீந்திரநாத் போய் பார்த்துட்டார், ரொம்ப அசிங்கி போச்சான். ஏய், அம்மாவே பார்த்தாங்கய்யா, அம்மாவே கூப்பிட்டு மிஸ்டர் ஸ்டாலின் வந்து பார்த்தாரு, அவங்களே வரவேற்று பார்த்து பேசுகிறாங்க. என்ன ஒரே ஒரு எம்பி தானே இருக்காங்க தமிழ்நாட்டில், குறைகள் மற்றவர்களை போய் முதலமைச்சரை பார்த்தா என்ன தப்பு? நீங்கள் திரைமறைவில் இருந்துட்டு அரெஸ்ட் ஆகாமல் கொடநாடு கேஸிலிருந்து யார் யாருக்கு மனு போட்டு எந்தெந்த திமுக காரங்களோட உறவு வச்சிருக்கேன்னு வெளியில் வருவோம், விட மாட்டோம் எல்லாரும். அது இந்த கட்சியினுடைய தலைவர் முடிவு செய்வார். அவர் தான் சீஃப் கட்சிக்கு. யாரு? ஆமாம், ஆனால் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. மிக ரொம்ப நன்றி. என்ன நிரூபிச்சிட்டாரு? பெரும்பான்மை புதுக்குழு உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு. சார், இது ஒரு பயாஸ்கோப் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊரில் சர்க்கஸ்ஸு, நம்ம ஊரில் எக்ஸிபிஷன்லாம் நடக்கும்ல அப்பப்போ, அது மாதிரி இந்த 2500 பேரை மொத்தமாக வச்சுக்கிறது இதுதான் சார் ஒரு தலைவன் சத்துணவு தந்த சரித்திர நாயகன். ஏழைகளின் கனவுக்காக, ஏழைகளின் அபிலாஷைக்காக, ஏழை தாய்மார்களின் வாழ்விற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி அன்னைக்கே முடிவு செய்தார். பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க பொதுக்குழு உறுப்பினரை, பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க செயற்குழு உறுப்பினரை. பதவியிலே இருப்பவர்கள் நாற்காலியிலே இருப்பவர்களை முதன்மையாக பதவி வகிக்கவர்களை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். கொடியெடுக்கும் தொண்டர்கள் தான் முடிவெடுப்பார்கள், வாக்களித்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு கொண்டு மாற்ற முடியாது. சட்டத்தில் இடம் இருக்கிறது, இல்லை சட்டத்தில் இடம் இருக்குது, மேல்முறையீட்டுக்கு போகட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றே ஒன்றை சொல்லிக்கிறேன், இது ரிமாண்ட் பண்ண கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், நீங்கள் நாங்கள் பொதுக்குழுவை கூட்ட சொல்லவில்லை, ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறுதலாக புரிந்து கொண்டுள்ளீர்கள், மீண்டும் விசாரிங்கன்னு ரிமாண்ட் பண்ணி மீண்டும் விசாரிக்கப்பட்ட வழக்கு. எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொள்வார்கள் என்பதை நாம் நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டும், பார்க்க வேண்டும்.
மொத்தமாக என்னுடைய பிரஸ் மீட் ஓபிஎஸ் அண்ணன் ஒற்றுமையுடன் இருக்க அனைவரையும் அழைத்தார். நீங்கள் சொன்னது போல அதை சர்வாதிகார போக்கில் எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார். இதை தொண்டர்களும் நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், தொண்டன் முதல்வர் ஆவான், தொண்டன் தலைவர் ஆவார். அப்போ பழனிசாமி நீ விட்டுரு, வெளியில் வந்துரு, ஒரே ஒரு ஆளை நியமனம் பண்ண ஏற்றுக்கிறோம், வா ஒரு தொண்டன் வரட்டும். ஆகவே பதவி வெறியினுடைய மறு உருவம்தான் அம்மா வகித்த பொதுச்செயலாளர் பதவியை வகிக்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி. உனது பணமும் நீ அடித்த கொள்ளையும் உதவாது, சிறையிலிருந்து கட்சியை நீங்கள் நடத்த முடியாது. நாளை பதில் சொல்லும். இதை தான் சார் வேண்டிகிட்டு இருக்கோம். இந்த முதல்வர்கிட்டையும் இந்த கவர்மெண்ட்டையும் கொடநாடிலிருந்து எல்லாத்தையும் துரிதமாக செயல்படுத்துங்க சார். ஜெயிலுக்கு போகிறவன் ஜெயிலுக்கு போட்டு வெளியில் இருக்கவங்க வெளியில் இருக்கட்டும்னு. சசிகலா தினகரன் எப்போ சந்திக்க வாய்ப்பு இருக்கு? அது அவர் தானே முடிவு பண்ணும். காலையில் சொல்லியிருக்காரு அவர் அண்ணன் வந்து அண்ணன் தலைமையில் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது தான் எங்கள் நிர்வாகிகள் கருத்து.